இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மக்களவைத் தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளில் மத்தியில் மீண்டும் பாஜக தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் என்றும், தமிழகத்தில் திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்துள்ள கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். எல்லா கருத்து கணிப்புகளும் இந்த ஓட் ஷேர் கன்வர்ஷன் டு சீட்டுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ரேண்டம் எக்ஸசைஸ், அதுல வந்து ரொம்ப அக்யூரசி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது பாஜக ஐதர் டபுள் டிஜிட் ஆர் க்ளோஸ் டு டபுள் டிஜிட் உறுதியாக இருப்பாங்க. அது வந்து பிரசாந்த் கிஷோரும் சொன்னார் 9-12% இருக்கலாம் அப்படின்னு. என்னுடைய கருத்தும் கிட்டத்தட்ட அலாங் தோஸ் லைன்ஸ். இந்த கூட்டணிகள் அமைத்த பிறகு இந்த பர்சன்டேஜ் மாறுவதற்கு கணிசமான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு அதிமுக பிளஸ் பாமக பிளஸ் தேமுதிகனா நிச்சயமா பாஜக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் குறையும். அதே மாதிரி பாஜக பிளஸ் பாமக பிளஸ் தேமுதிகனா அதிமுக ஜெயிக்காது அப்படிங்கிற ரீதியாக சிலர் இந்த பாஜக கூட்டணிக்கு வாக்குகள் அளிக்கலாம். பாஜகவுக்கு ஆட்சி மீண்டும் அமைப்பதில் எந்த விதமான ஒரு சிக்கல் இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. அது மெஜாரிட்டி வருதோ, தனித்து மெஜாரிட்டி வருதோ, என்டிஏக்கு மெஜாரிட்டி வருதோ, இல்ல யாருக்கும் மெஜாரிட்டி வரலையோ, ரெடியா கியூல காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு கட்சிகள். இல்ல 400 சீட்ஸ் அடைவார்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது அந்த ரேஞ்சுக்கு வந்து என்டிஏ போகுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் என்பது எனக்கு பர்சனலாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி தான் வந்து அதிக அளவு இடங்களில் ஜெயித்து ஆட்சியை அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பாக தான் இது இருக்கிறது. இது எதிர்பார்த்த ஒரு கருத்து கணிப்பு தான். பிரைம் மினிஸ்டருடைய இமேஜுக்கு ஒரு டென்ட் ஏற்படலை, பிரைம் மினிஸ்டர் இன்னும் பாப்புலராக இருக்கார், அவருடைய அரசாங்கம் இன்னும் பாப்புலராக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து தொடர்ந்து ஊடகங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு அன்பாப்புலர் ஆகுது அப்படின்ற ஒரு மனநிலை எந்த அளவுக்கு உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து வரக்கூடிய எல்லா சர்வேஸ்லேயும் வந்து உங்களுக்கு களநிலவம் இதுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்தியா கூட்டணி வந்து வெற்றி அடைவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஒரு மிக முக்கியமான காரணம், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சித்தாந்தங்கள் ஒரு மிக முக்கியமான காரணம். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.